சமுத்திரத்துல எடுத்து போய் அந்த மந்தார மலையை வைக்கணும். மந்தார மலை யாருன்னா தூக்க முடியுமானா, எல்லாரும் தூக்கி தூக்கி ட்ரை பண்றா, எல்லாருக்கும் கைகாலெல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஒரே வழி திரும்பவும் பகவானை கூப்பிடு, பகவானே திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானே துணை, திரும்பவும் பகவான்கிட்டயே போறாங்க, நாராயணா நீ தான் என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்றா. உடனே பெருமாள் வர்றார், எல்லாம் ட்ரை பண்ணிங்களா, நல்லா ட்ரை பண்ணிங்களா, இந்த ஏதாவது இந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுவாங்க, ஆ இன்னும் நல்லா ட்ரை பண்ணு, இன்னும் நல்லா ட்ரை பண்ணு. அதுவும் பெருமாள் சொல்ல, இன்னும் நல்லா ட்ரை பண்ணப்பா சுவாமி, நிறைய ட்ரை பண்ணி நிறைய அறிவு வாங்கிட்டோம், இப்போனா திரும்பவும் ஏதாவது வழி கொடுங்கன்னு சொல்லி சரணாகதி அடைகிறார். இப்போ நாராயணன் என்ன பண்ணார், பெருமாள் சங்கு சக்கர கதாபாணியை அப்படியே காட்சி கொடுத்துட்டு சொல்கிறார், ஒரு சிரிப்போட கவலைப்படாதே என்னுடைய பெரியாழ்வார் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்றது. கருடத்தாழ்வார் நேராக பறந்து வந்தார், அப்படி பறந்து வந்து ஒரு மூக்கால் அப்படி அப்படி பிடிச்சார் அந்த மந்தார மலையை, அப்படி தூக்கி எடுத்து போய் சமுத்திரத்துக்கு முன்னாடி போட்டு விட்டு போயிட்டே இருக்கு. எல்லாரும் அப்படி என்னடா அது, நம்ம இவ்வளோ பெரிய தேவர்கள்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணோம், கடைசியில் இந்த கருடன் ஒரு சின்ன பறவை அது வந்து அப்படி மூக்கால் கொத்தி எடுத்து போய் அப்படி போட்டு போயிட்டே இருக்கடா, இது என்ன பாசம் கடவுளே அப்படின்னா. அதுதான் ஏன்னா அவர் பாருங்க பெரியாழ்வார் பெரிய திருவடி, ஆனால் சதா சம்பன்னா பகவானுக்கே கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார். அப்படி கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிடுத்து, தன்னுடைய சக்தி இருந்தும் பகவான் கிட்ட சரணாகதி அடைச்சுட்டே இருக்கிறதுனால பகவான் சொன்னா நீ என் கூடியே இரு. யாரெல்லாம் நம்ம பகவான் கிட்ட அப்போதைக்கு அப்போது சரணாகதி அடைந்து கொண்டே இருக்கின்றோமோ பகவான் என்ன பண்ணுவார், தன்னிடத்திலேயே அவரை வைத்துக் கொள்வார். யார் எப்போதும் எக்ஸாம் டைம்லயோ இல்லை ஏதாவது கிரைசஸ் டைம்லயோ இல்லை ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது சுவாமி அப்போதான் எனக்கு கடவுள் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க, பகவான் சொல்வார் அப்போ நான் வரேன், இப்போ நான் நீ தேவையில்லைல்ல விட்டு விடுற, நீ என்ன கூப்பிடல, நீ கூப்பிடாத போது நான் எதுக்கு வருவானே வீட்டில்.